हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यान् अहं वन्दे संप्रदाय प्रवर्तकान्। लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैहिकसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवान् भक्तांग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुश मुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितम् श्री प्रेमिकवरदं आश्रयेऽहम्। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिरार्भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पाशविन्यस्तहस्तं पद्माधात्री कराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। मत्रुन्रुं वेण्डामनमे மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினை உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு। ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹாய நமோயாமுன சூனவே கட்டாட்சைக லக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதாம்। கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ। கிருஷ்ணாய வாசுதேவாய हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं। सद्गुरुनाथ महाराज की। श्रीपत्यान भगवान श्री हरि नम्मुடைய माधुरी सखी समेत प्रेमिकवरद ठाकुरजीயினுடைய ஒரு பரம கிருபையாலும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியினுடைய ஒரு அபார கிருபையாலும் திருமாலை அப்படிங்கற ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை श्रवणம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம்। பாகவதத்துல பிரஹ்லாதன் नवविधमान भक्ति அப்படின்னு சொல்றார்। நவவிதமான பக்தி அப்படின்னா 9 விதமா பகவானை நம்ம ஆசிரிக்கலாம் கொண்டாடலாம்। இதுல 9ல ஏதாவது ஒண்ண பிடிச்சுண்டா கூட போதும் அப்படிங்கறதுதான் பாகவதம் சொல்றது। அந்த 9 படிகள் சொல்லும்போது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்தியம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு இது பும்சார்பிதாம் இது பக்திஸ்தே நவலக்ஷணான்னு பல அங்கங்கள் உடைய இந்த பக்தி மார்க்கத்துல 9 படிகளா நமக்கு ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா சொல்லிட்டார்। இதுல முதல்ல பிரகலாத் சுவாமி சொல்றதே ஸ்ரவணம் தான்। பாகவதம் அப்படிங்கிறதே அந்த ஸ்ரவணத்துடைய ஸ்ரவணம் பண்றதோடைய ஒரு பெருமைய ரொம்பவே அதிகமா அந்த மகிமையை நிறைய சொல்றது பாகவதம்। பாகவதத்துல பரீட்சித் சாட்சி அப்படின்னு சொல்லுவா। ஸ்ரவணத்தால பகவானை அடைய முடியும் அப்படின்னு எப்படி தெரியும்னா பரீட்சித்தே சாட்சி। பரீட்சித்துக்கு 7 நாள் அப்படின்னு தான் இருந்தது। 7வது நாள் முடிஞ்சு அவனுக்கு மரணம்ங்கிறது நிச்சயம் அப்படின்னு இருந்தது। அப்படி இருக்கும்பொழுது அந்த 7 நாள்ல அவன் என்ன பண்ணான் அப்படின்னா சுகர் முகத்துல இருந்து அமிர்த திரவ சம்யுத்தம்னு அந்த குருநாதரோட முகத்துல இருந்து பாகவதத்தை ஸ்ரவணம் பண்ணார்। பாகவதத்தை நம்ம பார்த்தோமானால் எல்லா விதமான யோகங்களும் அதுல சொல்லப்பட்டிருக்கு। சாங்கிய யோகத்தில இருந்து ஆரம்பிச்சு ராஜயோகத்திலிருந்து கபிலோபதேசம்னு எடுத்துட்டாலும் சரி, பின்னாடி உத்தவ கீதையில பகவானே சொன்னது எடுத்துட்டாலும் சரி, ஆங்காங்கு நடுவுல எல்லா மகான்களும் பண்ணக்கூடிய உபதேசங்கள் எடுத்துட்டாலும் சரி, கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், ராஜ மார்க்கம், யோக மார்க்கம், எந்த மார்க்கத்தையும் விடாம எல்லா தர்மங்களும் எல்லா மார்க்கங்களும் சொல்லப்பட்ட போதிலும் பரீட்சித் வந்து எந்த ஒரு யோகத்தையும் உட்கார்ந்துட்டு அவன் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணான் அப்படின்னு இல்ல. ஏன்னா நேரம் இல்லை, கதை கேட்டு முடிச்ச உடனே கரையேறிட்டான் அப்படின்றதுதான். அதனால சொல்றோம், இந்த கவனத்துக்கு பரீட்சித் தான் சாட்சி. கேட்ட மாத்திரத்திலேயே அப்பேற்பட்ட ஒரு முக்தியை கொடுக்கக்கூடியது, பகவத் சரணத்தை குடிக்கக்கூடியது அப்படின்னு பாவனத்துக்கு பெருமை. அப்ப சவணம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா கூட போதும், கீர்த்தனம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா கூட போதும், ஸ்மரணம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா கூட போதும். குருநாதர் அழகா சொல்வார், ஏதாவது ஒண்ணு தப்பிச்சுட்டாலும் போதும், இல்லாத போனா நமக்கு கொஞ்ச நேரம் சிரவணம் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு கீர்த்தனம் பண்ணணும்னு ஆசையா இருந்தா கொஞ்ச நேரம் கீர்த்தனம் பண்ணலாம், அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்பி நம்ம ஏதாவது பகவானை வந்து அவன் லீலைகளை ஸ்மரிச்சுட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் பகவானை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கலாம், பகவானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்றது, திருமஞ்சனம் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப எல்லாத்துலயுமே ஈடுபடுறதுனால ஈடுபடலாம். ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு அதை மட்டுமே, எனக்கு கதை கேட்கறது போதும், கதை கேட்டா போதும்னு கதை மட்டுமே கேட்டுட்டே இருந்தாலே போதும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்தா போதுங்கிறார். அதுல முதல்ல சொல்றது சவணம். ஏன்னா இதுதான் பின்னாடி பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கு. சவணம்னு ஒண்ணு பண்ணாதான் அந்த பகவான கீர்த்தனம் பண்றதுக்கு என்ன பாடி என்ன சொல்லி அவனை கீர்த்தனம் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? அவன் பெருமை தெரிஞ்சாதானே பாட முடியும், அவன் யாரு எப்பேற்பட்டவனு தெரிஞ்சாதானே ஸ்மரிக்க முடியும், அந்த அன்பு வந்தாதானே அவனுக்கு தாசியம் பண்ண முடியும், அவன் கிட்ட ஒரு பாவம் வரும். இப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது சவணமா இருக்கிறதுனால அதை முதல்ல வச்சிருக்கான். பாகவதம் சொல்றது, பிரவிஷ்ய கர்ணரந்திரேன ஸ்வானாம் பாவசரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ணஹா சலிலசிய யதா சரத்து அப்படின்னு பகவான் இந்த காதுங்கிற ஓட்டைய அழகா வச்சிருக்கான். எப்படின்னா குருநாதர் அழகா சொல்வார், இதை வந்து இது தானா மூடுறதுக்கு ஒரு மூடி வச்சுக்கல. இதுக்கு காது இப்படி நம்ம பொத்தினா கூட ஏதோ கேட்கதான் கேட்கும், கம்ப்ளீட்டா கேட்காம இருக்காது. கலியில அப்கோர்ஸ் நம்ம வந்து அதையும் மீறி ஒண்ணுமே கேட்க முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய ஹெட்போன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலும், சாமான்யமா இப்ப ரோட்ல இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப யாராவது பேசினா அது காதுல விழும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஏன் அப்படி வச்சிருக்கான் பகவான்னு சொல்வார் குருநாதர். ஏன்னா ஒரு சத்சங்கத்துக்குன்னு போறோம், ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு கதைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு பஜனைக்கு போனா அங்க உட்காரும்பொழுது ஒரு கால் நமக்கு ஒரு உடம்பு அசதினாலேயோ நமக்கு உடம்பு முடியாதனால தூங்கியே போயிட்டா கூட காது வந்து திறந்திருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணுவான்னா அந்த திறந்திருக்க கூடிய காதுக்குள்ள பிரவிஷ்ய கர்ண ரந்திரேனு ஓட்ட வழியானே சொல்ற காதுங்கிற ஓட்ட வழியா பகவான் உள்ள போய் என்ன பண்ணுவான், ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சிடுவானா. ஆனா பாவ சரோருகம் துனோத்தி சமலம் கிருஷ்ணஹா, ஹிருதயத்துக்குள்ள போனா பக்குவம் இல்லாதவர்கள் கூட கதைக்கு வந்து உட்கார்ந்துக்கிறா. சித்த சுத்தி இல்லாத போது நம்ம கதையில வந்து உட்கார்ந்துக்கிறோம். அப்ப சித்த சுத்தி இல்லாத போது பகவான் உள்ள போய் உட்கார்ந்துப்பானா இல்லையா? ஏன்னா சித்த சுத்திக்கே அடையாளம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்ப பகவான் ஹிருதயத்துல நிலையா இருக்கானோ அதுதான் நம்ம சித்தம் சுத்தமா இருக்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது இவன் உள்ள போய் நம்ம சித்தம் சுத்தமா இல்லையே உட்காருவானானா, கதை கேட்டியானால் வேற சாதனைகள் பண்ணா பகவான் பார்ப்பான் சித்தம் சுத்தமா இல்லைன்னா அழுக்கா இருக்கு நாரதுன்னு கிளம்பி போயிடுவான். ஆனா பாகவத கதை கேட்டோம் அப்படின்னா சிரவணம் பண்ணோம், ஆனால் பகவத் விஷயமா அப்ப பகவான் என்ன பண்ணுவோம், உள்ள போய் உட்கார்ந்துட்டு அந்த அழுக்கு இருந்தா கூட இங்க பாகவதம் சொல்றது துனோதி சமலம் கிருஷ்ணஹா, பகவானே அந்த ஹிருதயத்தை சுத்தம் பண்ணி சித்த சுத்திய வர வச்சு பகவான் உட்கார்ந்துக்கணும். ஏன்னா உள்ள போய் உட்கார்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். குருநாதர் அழகா சொல்வார், எப்படி நம்மளே கூட டக்குன்னு தரையில உட்கார மாட்டோம்யா? தரையில உட்கார சொன்னா அப்படி சுத்தி பார்த்துட்டு அழுக்கா இருந்தா அதை கொஞ்சம் தட்டிட்டு ஏதாவது ஒரு மேட்டை கீட்ட போட்டுட்டுதானே உட்கார்ந்துக்கிறோம். சொல்வார், அல்ப ஜீவனான நமக்கே நம்ம மேல அழுக்குப்படக்கூடாதுன்னு நம்ம ஜாகிரதையா சுத்தம் பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா பகவான் எப்பேற்பட்டவன், அவன் என்ன பண்ணுவான், அவன் உட்கார்றதுக்கு முன்னாடி அவன் சுத்தம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டான். இதுதான் சவணம் பண்றதோடைய ஒரு பெருமையா இருக்கிறதுனால அதை முக்கியமா சொல்றார். காதுல வந்து விழுந்தா போதும், சுஷூஷுபின்னு பாகவதம் ஒரு படி மேலேயே போய் சொல்றது, கேட்கணுங்கிற ஆசை இருந்தா கூட போதும், இதெல்லாம் சொல்றது இல்லையா? அத்தனையுமே சவணத்தோடைய ஒரு பெருமைதான். இது எதுக்கு இப்ப சொன்னோம் அப்படின்னா, வழக்கமா நம்ம சவணம் அப்படின்னு கேட்டாலே நமக்கு முதல்ல அது அதோட அர்த்தம் நமக்கு எப்படி புரியறது அப்படின்னா, டக்குன்னு மனசுக்கு வரக்கூடிய அர்த்தம் எதுன்னா கதா சவணம், பகவானுடைய கதைகள்ல கேட்கறது. கீர்த்தனம் அப்படின்னு எடுத்திருந்தாலே முதல்ல நமக்கு வருது பகவானுடைய குணங்களை வந்து பாடுறது, அதுலயும் குண கர்ம நாம அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி குணங்களையோ கர்மாக்களையோ நாமங்களையோ வாய் விட்டு கீர்த்தனம் பண்றது, அதுதான் வந்து கீர்த்தனம் அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபால்ட் மீனிங் நமக்கு மனசுல வந்து எப்பவுமே படும். சவணம்னா கதா சவணம், கீர்த்தனம்னா வாக்கால பாடுறது பஜனை பண்றது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னு தோன்றது இல்லையா? ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, கீர்த்தனம் அப்படிங்கிறது வாக்கால நாமா பாடுறதோ இல்ல பஜனை பாடுறதோ மட்டும் இல்ல, இப்ப உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பிரவச்சனமும் கீர்த்தனத்தை தான் வந்து சேரும். பகவத் குணத்தை சொல்றதும் கீர்த்தனம் தான், நாமா சொல்றதும் கீர்த்தனம் தான், பகவத் குணத்தை பாடுறதும் கீர்த்தனம் தான். இப்ப இந்த மாதிரி கதையா நம்ம சொல்றோம் இல்லையா பகவத் விஷயமா, இதுவும் கீர்த்தனம் தான். அதே மாதிரி ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கதை கேட்கறதும் ஸ்ரவணம் தான், அதே மாதிரி பகவன் நாமத்தை கேட்கறதும் ஸ்ரவணம் தான். அந்த ஸ்ரவணத்துக்கும் இதே பலன்தான். பகவன் நாமம் காதுல விழுந்தாலே அந்த காதுங்கிற ஓட்ட வழியா பகவான் உள்ள போய் சுத்தம் பண்ணிடுவான் அப்படிங்கிறது ஸ்ரவணம்னு எடுத்துண்டா பகவன் நாம ஸ்ரவணத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை இருக்கு. அதனால்தான் இந்த இடத்துல சொல்றார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை 12வது பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுது, நமனும் உத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, அவனதூர் அரங்கம் எண்ணாது அயர்த்து வீழ்ந்து அழியமாந்த கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. நமனும் உத்கலனும் பேச இந்த பாத்திரம் சொல்லும் பொழுது சொல்றார், ஒரு மகத்தான பாபத்தினால பகவன் நாம திரும்பி 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 ஆழ்வார் முன்ன 11 பாசுரங்கள்ல பகவன் நாமத்தை சொல்லுங்கோ, பகவன் நாமத்தோட பெருமை அப்ப ஏற்பட்டதா இருக்கு. பகவான் அங்கே இருந்து வந்து உங்களுக்காக இங்க படுத்துட்டு இருக்கான், அவனை போய் நீங்க வந்து சேவிக்க மாட்டேடா, அவன் நாமத்தை சொல்ல மாட்டேடா, அவன் நாமம் கூட இல்ல, இருக்கிற ஊரு திருவரங்கம்னு இருக்கிற இடத்துல இருந்து தானே கடைசியா சொன்னார், இருக்கிற இடத்துல இருந்து திருவரங்கம் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லக்கூடாதா, அப்படி கூட சொல்ல மாட்டேலா அப்படின்னு ஆதங்கப்படுறாரு இல்லையா? அப்ப ஏன் வாழ்வாரே யோசிக்கிறாராம், இவள இவ்வளவு அடிச்சுக்கிறோம், இவன் ஏன் நாமா சொல்ல மாட்டேங்கிறான், இவளுக்கு ஏன் அது வாயில வரல அப்படின்னா ஏதோ பாப்பம் தானே தடுக்கிறது. ஏன்னா எத்தனையோ நம்ம நேற்று தினமே சொன்னோம், நாமா சொல்றதுக்கு வெக்கப்படுவான். வாக்கு பகவான் கொடுத்துருக்கான், இது வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு கிஃப்ட் பகவான் நம்ம கொடுத்துருக்கிறது. எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு, எல்லாத்தாலையும் பேச முடியுமா, எல்லாத்தாலையும் பகவான் நாம இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு இருக்கும்போது எத்தனையோ வியர்த்த வச்சன சகிதான் அப்படின்னு வியர்த்தமான வச்சனங்கள் வியர்த்தமான பேச்சு எத்தனை பேசும். யாராவது ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நேர பதில் சொன்னா ஒரு வார்த்தையில முடியறத அத 30 வார்த்தையா இன்னொரு கேள்வியா கேட்கறதுன்றதே சில பேர் வழக்கமா வச்சிருப்பாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னா அத்தனை வார்த்தைகள் அதுல அந்த வியர்த்தம் பண்ணணுமா? ஆனா அது அந்த மாதிரி ஒரு அவஸ்தை அவ்வளோ. அப்படின்னா பேசுறதுலயும் இந்த வாக்கை யூஸ் பண்றதுலயும் இன்னும் எல்லாருமே சொல்லுவா இல்லையா, ரொம்ப கஷ்டம் எதுனா மௌனமா இருக்கிறதுதான் கஷ்டம்னு. மௌனமா இருக்கும்பொழுது இப்ப 1 மணி நேரம் மௌனம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா அந்த 1 மணி நேரம் தான் நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும். எல்லாத்துக்கிட்டையும் இவகிட்ட இது சொல்லணுமே, அவகிட்ட அது சொல்லணுமே, அது இப்படி பண்ணணுமே அப்படின்றதெல்லாம் அப்பதான் நமக்கு அவ்வளவு அவஸ்தை ஏற்படும். ஏன்னா அந்த வாக்குக்கு வந்து பேசி 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 பழக்கம் இருக்கு இல்லையா? அதனால அதை கட்டுப்படுத்துறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஜிதம் சர்வம் ஜிதே ரசே அப்படின்னு சொல்லும்போது இந்த ரசனான்னு இந்த நாக்கு சொல்லும் பொழுது நம்ம சாப்பாடு அப்படின்னு ஒண்ணு, இந்த நாக்கு மட்டும் குருநாதர் சொல்வார் ஒரே ஒரு நாக்கு, எல்லாம் 2 2, கண்ணு 2, காது 2, மூக்குல 2 ஓட்டை எல்லாம் வச்சிருக்காங்க பகவான். ஆனா எல்லாத்துக்கும் வேலை ஒண்ணுதான், காதால கேட்கணும், கண்ணால பாக்குறோம் இல்லையா, மூக்கால நுகர்றோம், அதாவது ஸ்மெல் பண்றோம், பிரீத் பண்றோம்னா ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே அந்த ஏர் போறதுனாலதான் ஏற்படுறதுனால 2 வேலைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த நாக்கு மட்டும் ஒண்ணுதான் கொடுத்துருக்கான், ஆனா 2 வேலை. இது என்ன சாப்பாடா, அதான் சாப்பிடுறது, ருச்சிக்கிறது, பேசுறதும் அதான். இது 2 தான் இருக்கிறதுலயே கஷ்டமா இருக்கு, சாப்பாடை கண்ட்ரோல் பண்றதும் பேச்சை கண்ட்ரோல் பண்றதும். அதனாலதான் நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஆனால் மற்ற இந்திரியங்கள்லாம் தானா அடங்கிடுங்க, தானா அடங்கிடும். அப்ப இவ்வளோ பழக்கம் இருக்கு இந்த நாக்குக்கு பேசி பேசி, இத்தனை வார்த்தை பேசுறது, எத்தனை லாங்குவேஜ் இருக்கோ அத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிறது, இவ்வளோ திறமை இருக்கு. ஆனா நாம மட்டும் சொல்ல மாட்டேங்கிறது. என்ன எவ்வளவோ பேசுறதுக்கும் நமக்கு அழுக்கிறதும் இல்ல, போரும் அடிக்கிறது இல்ல. நம்ம யாராவது சேர்ந்து சேர்ந்து பேசினா, ஒரு சில நம்ம சேர்ந்து சேர்ந்து கூட்டமா பேசும்போது டைம் போறதே தெரியறது இல்லை. ராத்திரி 12 மணி, 1 மணி, 2 மணி ஆயிடுறது, அப்ப கூட தெரியறது இல்ல. அப்ப கூட இந்த யாரோ ஏதோ விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுக்கா, சரி இதை மட்டும் நீ சொல்லிடு அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் சொல்லி முடிக்க நமக்கு ஒண்ணு ஞாபகம் வர, நம்ம ஒண்ணு சொல்ல, விடிய 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 5 மணி வரைக்கும் புளியான ஒரு அலுப்பில்ல, சலுப்பில்ல, தூக்கம் இல்ல, அப்படி அப்படி பேசுறோம் இல்லையா? நான் சொல்ற ஊத்துக்காடு வெங்கடகவி, இப்படி பேசுறானே இவனை போய் அதே மாதிரி ராத்திரி முழுக்க பஜனை பண்ணுன்னு சொன்னான். ராத்திரி எல்லாம் வேண்டாங்கிற, ராத்திரி எல்லாம் பஜனை பண்ணாம இல்ல, தன்னையே சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிறார். மத்தவாளையே சொல்லணும், தன்னையே சொல்ற. என்ன அப்படின்னா, கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும் கோவிந்தா என்று சொன்னால் கொண்டூர கம் தள்ளும் பாழ்பட்டையில் பாவமெல்லாம் போக்கி பரம பக்தனாகி ஆலேக்கும் அருள் பெறவே அப்படின்னு பாடுறாரு இல்லையா? என்ன தவம் செய்தேனும் அப்படி அவர் மாத்திட்டானா எப்படி இருக்கு அபாவம்னா, கோள் சொல்வதென்றால் நாக்கு உண்ட மட்டும் கொள்ளும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசணும், ராத்திரி முழுக்க பேசினாலே என்ன பேசினா, நான் யாரையோ பத்திதான் பேசியிருக்கான். ஏன்னா மத்தவாளை பத்தி காசிப் பண்ணும்போது இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். குருநாதர் சொல்லுவார், நம்ம ஸ்பிரிச்சுவலா இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான இண்டிகேஷன் என்னன்னா, யாரோ யார பத்தியாவது சொல்ல வரும்போது எனக்கு அது கேட்க வேண்டாம், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இதை நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும், எதுக்கா அது 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 மட்டும் என்னால் முடியவே முடியாது. யார பத்தியாவது யாராவது சொன்னா வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர். ஏன் காசிப்க்கு அப்படி ஒரு அதான் சொல்ற, கோள் மசாலா பத்தி ஏதாவது பேசுறது அப்படின்னா நாக்கு வந்து கொண்ட மட்டும் துள்ளும். அப்படிதான் எனக்கு நாக்கு வந்து விளையாடும். விஹரதி சொல்றா இல்லையா, விஹர சதாஸ்ரீ ராதேன்னு குருநாதர் நாக்குல நாமா அப்படி விளையாடணும்னு சொல்றார். நமக்குலாம் அந்த மாதிரி இஸ்மால் ஜனங்களுக்கு நாக்குல வம்புதான் அப்படி விளையாடுறது. ஆனா கோவிந்தா என்று சொன்னார், ஒரு 5 நிமிஷம் நாம கீர்த்தனம் பண்ணலான்னு உட்கார்ந்தா ஒரு ரொம்ப நாளைக்கு பிபி ஹையா இருக்கு, தூக்கம் வராதவாளுக்கு ஒரு தூக்கம், எந்த மருந்தும் இல்லாம கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் அப்படின்னு நாமதேவர் வருத்தப்பட்டு சொல்றார். வருத்தப்பட்டு சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், கீர்த்தனி பேசத்தான் நித்ரலாகவீலே மனமாசை குந்தலே விஷய சுகா விஷய சுகா அமிர்தா ஹோனி கோடர் नाम तुझे देवा नाम तुझे देवा मन माझे केशवा कावाना है अमृता हुनी गोड़ எப்படி இருக்கும் நாமம்னா அமிர்தா ஹுனி கோட. அப்படியே அமிர்தத்தை விட இனிமையா இருக்கக்கூடிய நாமம் உன்னுடையது. ஆனா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, கீர்த்தனி கீர்த்தனம் பண்ணலான்னு உட்கார்ந்தா நித்ரேலாகவி. அத்தனை மகான்கள் சொல்றான்னா நம்ம அனுபவம் அவளுக்கு தெரியுது. அவ பஜனை பண்ணும்போது அவ தூங்கல, அவ பஜனை பண்ணும்போது மத்தவெல்லாம் தூங்குறத பாத்துட்டு பாடுறாரு இல்லையா? மத்தவளுக்குலாம் இப்படி ஏன்னா சொல்றாரு அமிர்தா ஊனி கோடர் இவருக்கு தெரியுறதே. ராமதேவருக்கு நாமம் வந்து அப்படி இனிக்கிறதுன்னு தெரியுறதே. அப்ப எப்படி இப்படி சொல்றாரு? ஏன்னா அவருக்கு அப்படி இனிக்கும் போது மத்தவளை பார்த்தா தூங்குறா நினைச்சுக்கிற. எப்படி கீர்த்தனத்துல உட்கார்ந்தா இப்படி தூக்கம் வருதே? மனமாசகுந்தலே விஷய சுகா. மனசு எங்க ஓடுறதுன்னா விஷயத்த நோக்கியே ஓடுறது. ஒரு கால் தூங்காம முழிச்சுட்டு இருந்தேனா பஜனை பண்ணும்போது, தூங்காம முழிச்சுட்டு இருந்தா நாம வாக்கு சொன்னா கூட மனசு எங்கெங்கெல்லாமோ ஓடுறதே. ஹரிதாசர்கள்லாம் அந்த நாமத்தோட பெருமையை அப்படி சொல்றா. ஹரிதாசகர் ஜதி ஹரிநாமாச்சா கீர்த்தி நயமாச்சா சிந்தி நாமாமணே அப்படின்னு பாடுறார். அமிர்தா குடி மோட. அப்ப நாக்குல அந்த நாமா வருதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமா ஏன் இருக்கு அப்படின்னா, ஏன் அப்படின்னா அது பாப்பம் தான் காரணம்ங்கிறது. நம்ம புரிஞ்சுன்னா பண்ண பாப்பம் நம்மளை தடுக்கிறது, பகவான் நாம நம்மளை சொல்ல விடாம. அதனால பகவான் என்ன பண்ணான், அதான் முதல்ல இருக்கிறதே வச்சான். கீர்த்தனம்னு ஆரம்பிக்கல பிரகலாத சுவாமி, சிரவணம்னு ஆரம்பிச்சார். உனக்கு நாமா சொல்ல வராட்டி கூட பரவாயில்ல, காதல நாமா விழுந்து போதுமே. அவ்வளவு சுலபமா ஆக்கிட்டான் பகவான். யாரோ ஒருத்தர் நாமா சொல்றாளே ஒரு பாக்யவான், அவ சொல்ற இடத்துல போய் உடம்ப போட்டுண்டா போதும், அவ சொல்றது காதுல விழுந்துட்டே இருக்கும், அந்த அது விழுந்தா போதும். அதனால்தான் மகான்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, கீர்த்தனம் அப்படிங்கிறத விட நகர கீர்த்தனம் அப்படின்னு ஆரம்பிச்சு. எப்படி பெருமாள் வைகுண்டத்திலிருந்து கிளம்பி கோவில்ல வந்து அர்ச்சாவதாரம்னு ஒரு தயையோட கூடிய ஒரு பரம கருணையான ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்த போதிலும் அந்த கோவில் முக்குக்கு முக்குக்கு கோவில்ல 108 திவ்ய தேசம்னு பெருமாள் இருந்த போதிலும் யாரும் அவனை தேடி வராதனால பகவான் என்ன பண்றான், இருக்கிற ஊர்லயே தன் வீட்டுக்குள்ள இல்லாம வெள்ள வெள்ள கலந்து ஓடி வரும். ஏன் அப்படின்னா அங்கேருந்து இங்க வந்தது போறாதான், இங்கேருந்து ரோடு ரோடா பகவான் திரியறான். ஏன்னா எவனோ ஒருத்தன் எங்கேயோ நிக்கிறவன் பகவான் வரான்னு பார்க்க கூட பார்க்காம, பார்த்தும் அதை மதிக்காம அப்படி நின்றா கூட அவனை பார்த்து ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போவான். அதுதானே கிருப்ப. அப்படி தயையேதான் உருவா இருக்கான் பகவான் இல்லையா. அதனால பகவான் இது ரொம்ப சுலமாக்கிட்டான். சவணம் மாத்திரம் போதும், நகர கீர்த்தனம் பண்ணணும் அதுக்குதான். ஏன்னா ஆழ்வார்கள் சொல்றா, வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார். பகவானை பாடி எங்க போகணும்னா வீதிகள் தோறும் துள்ளாதார். பெரியாழ்வார் சொல்றா, போக போக போன இடம் போகாத இடம்லாம் தேடி தேடி போய் பகவான் நாம கீர்த்தனம் பண்ண. ஏன் அப்படின்னா அப்படிலாம் நீ பூந்து பூந்து போனாதான் காதல விழாத காதலெல்லாம் பகவான் நாம விழும் இல்லையா. ஏன்னா பகவானுடைய பேருக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கு. தீர்த்தர்ஷவ ஸ்ரவணமங்கள நாமதேயா, ஸ்ரவணமங்கள நாமதேயா, காதுல விழுந்தாலே மங்களம் பண்ணக்கூடிய நாமங்கள் உடையவன் குருநாதருக்கு. பாபுரத்துல இந்த வார்த்தை அப்படிதான் பிடிக்கும். இப்படியே யாரும் ஏதோ கதை சொல்லும்போது நம்ம குருநாதர் ஒரு முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு பூரிப்பை பார்க்கணும்னா சும்மா இந்த வார்த்தையை போட்டா அப்படியே மெய் சிலிர்த்து பூரிச்சு போயிடுவார். தீர்த்தர்ஷவண மங்கள நாமதேயா அப்படின்னா ஏன்னா அப்படி ஒரு கருணை, இப்படி ஒரு நாமங்களை கொட்டி கொடுத்துருக்கான்னு பகவான். காதல விழுந்தாலே போதும் மங்களங்களை கொடுத்துடும் அப்படின்னா இது என்ன கருணை, என்ன கருணைன்னு குருநாதருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நாமாவதாரம் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு பிரேமாவதாரம் நாமாவதாரம். அவர் முதல்ல அவர் பெரிய ஒரு ஸ்காலர், பெரிய பண்டிதர். 19 வயசுல பாடசாலை வச்சு நடத்திட்டு இருந்தார். 19 வயசுல இத்தனை பேர் நீங்க இல்லாம அவர்கிட்ட படிச்சுட்டு இருந்தா வியாக்கரணத்தை. அப்படி அப்பேற்பட்ட பண்டிதர் தான். ஆனா அவருக்கு இந்த கிருஷ்ண பிரேம ஏற்பட்டதுல இருந்து, அந்த நாமத்துல ஊறினதுல இருந்து அவர் சத்சங்கம் பண்றார். அந்த சத்சங்கம் முதல்ல எப்படி பண்றாரு அப்படின்னா, அவர் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது 4 செவருக்குள்ள கதுவை பூட்டிண்டு தனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் யாருக்கு இந்த நாமத்தோட ருச்சி இருக்கோ, யாரு இந்த கீர்த்தனி வயசதான் நிதிரலாக வீரின்னு தூங்க மாட்டாளோ, யாரு அவரோட பாவத்துக்கு பங்கம் இல்லாம இருப்பாளோ, அவர்களை மட்டும் கூப்பிட்டு வச்சுண்டு கதுவை தாளிட்டுண்டு. அதுவும் எப்போ அப்படின்னா ராத்திரி 9 மணிக்கு மேல விடிய 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 கீர்த்தனம் 5 மணி வரைக்கும். கதவு கூட்டிட்டா அதுக்கப்புறம் யாரும் உள்ள வர முடியாது. அந்த நேரத்துக்குள்ள உள்ள வந்தாதான் உண்டு, அதுக்கப்புறம் விடமாட்டா. அதே மாதிரி யார வேணாலும் விடமாட்டா. அதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்படி எல்லாம் உட்காந்து கீர்த்தனம்னா என்ன கீர்த்தனம், என்ன பஜனை, விடிய விடிய என்ன திவ்யநாம சங்கீர்த்தனம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஏக நாமா. அன்னைக்கே சொன்னோம் நடுவுல ஒரு 2 பாகவத ஸ்லோகம் எடுப்பார், திரும்பி பகவன் நாமா. இந்த ஏக நாமா 5 மணி வரைக்கும். காத்தால திறந்து அதுக்கப்புறம் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு போற வரைக்கும் இதேதான். இப்படிதான் ரொம்ப காலம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவர் சத்சங்கம் பண்ண 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 அங்கங்க எப்படி ஒரு பூ பூத்தா அங்கேருந்து வண்டெல்லாம் தேடி வருமோ அவருக்கே தெரியறது. தன்னோட கைங்கரியம் பண்றதுக்கு, தன் காரியம் பண்றதுக்கு எப்பவுமே அவதார புருஷாலாம் தனியா வரமாட்டார், ஒரு கும்பல சேர்த்துன்னு தான் வருவா. அவளே அழகா சொல்லுவா இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரம் எழுதும் போது அழகா சொல்லுவா, சாதாரணர் அழகா எழுதியிருப்பார். அப்படியே ஒரு டிராமா ட்ரூப் மாதிரி அவளா அப்படி கிளம்பி ஊருக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிராமாவை காமிச்சு ஒரு ஆட்டை ஒரு கலக்கி எல்லாரையும் ஒரு குஷிப்படுத்தி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு, டிராமா முடிஞ்ச உடனே எப்படி எல்லாம் அந்த ட்ரூப் எல்லாம் கிளம்பி பேக் பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுமோ அந்த மாதிரி இந்த மகான்கள்லாம் ஒரு கும்பலா கூட்டின்னு இப்படி ஒரு லீலைகள், அவதார லீலைகள்லாம் பண்ணிட்டு டக்குன்னு பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படிதானே கூட்டமா தான் வரா. அப்படி யாரெல்லாம் இப்ப இவரோட வரணுமோ அவள்லாம் சேர்றா. அப்படி சேர்ந்தவர்கள்ல 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். யாரு அப்படின்னா நித்யானந்தர், சொல்லாம இருக்கவே முடியாது. அடுத்தது யாரு அப்படின்னா சுவாமி ஹரிதாசர். சுவாமி ஹரிதாசர் அப்படிதான் ஒரு நாம நிஷ்டை அவருக்கு. இன்னைக்கும் சித்த பக்குள் அப்படின்னு ஜெகநாத பூரிக்கு நம்ம போனோம்னா அவர் எந்த மரத்தடியில உட்கார்ந்துண்டு கடைசி காலத்துல அந்த நாம ஜபம் பண்ணாரோ அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தாலே நாம வரவே வராத, சுத்து போட்டா கூட வராதவனு கூட நாம வந்துடும். அப்படி ஒரு அந்த இடத்துல பால்பபிளா இருக்கும் அந்த ஒரு நாமம். அங்க அவ்வளவு பால்பபிளா இருக்கும், அவ்வளவு அழகான இடம். அப்படி உட்காந்து நாம சொல்லியிருக்காரு. எவ்வளவு 3 லட்சம் நாமா சொன்னார் அப்படிங்கிற ஒரு நாளைக்கும் கவுண்ட் வச்சுன்னு சொல்லுவாராம் அவர், கணக்கு வச்சு பாராம். ஒரு நாளைக்கு 3 லட்சம் ஹரே ராம ராமன்னா என்ன யோகத்துல பண்ணாரா, அது என்ன கணக்கு, நமக்கு சாமானிய ஜனங்களுக்கு புரியுற விஷயம் கிடையாது. ஆனா அதுதான் சத்தியம். அப்படி நாமா சொல்லியிருக்கார் மகாபிரபு கிட்ட. அவருக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்தது. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, என்னைக்கு என்னால 3 லட்சம் நாமா சொல்ல முடியாதோ, இன்னைக்கு என் உடம்பு அதுக்கு எனக்கு ஒத்துழைக்காதோ, அன்னைக்கு அதுக்கு மேல நான் உயிரோடு இருக்கக்கூடாது. அன்றைய தினம் நான் வந்து பகவான் அடைஞ்சிடணும். அதான் ஒரே வரம். புரியிலேயே தான் இருந்தார் மகாபிரபு, புரியிலேயே தான் இருந்தார். ஆனா சுவாமி ஹரிதாசர் போவே மாட்டார் மகாபிரபு பாக்குறதுக்கு. மகாபிரபு எப்பவுமே சமுதிரசானம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அவர் வந்து சித்தபுக்குள்ள வந்து இவரை பாத்துட்டு போவார், தர்ஷனம் கொடுத்துட்டு போவார். ஏன் அப்படின்னா, எதனால இவர் போக மாட்டார்னா, நம்ம வந்து அவருக்கு அப்படி ஒரு வினயம். திருநாதப்பி சுனீச்சேன அப்படிங்கிறது ஹரிதாசரையே நினைச்சுதான் மகாபிரபு எழுதியிருப்பாரோன்னு தோணும். ஏன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து மகாபிரபு எப்பேற்பட்டவர், அவர் சன்னிதியில நம்ம போய் உட்கார்ந்துக்கிறதா நினைச்சாராம். அப்படி ஒரு வினயம், அப்படி ஒரு நாம நிதி அவர்கிட்ட. அவர் முதல்ல அவர் வரும்போது அத்வைதாச்சார் கிட்டதான் அவர் இருந்தார். அவர் வந்து பிறப்பால நம்ம சனாதன தர்மத்துல பிறக்காத போதிலும் அப்படி ஒரு பாக்யம். இதுதான் பாக்யம் இல்லையா, அந்த நாமத்தை சின்ன வயசுலயே பிடிச்சுட்டார். அப்படி பகவான் நாமா சொல்றார். மகாபிரபு கிட்ட அத்வைதாச்சார் வந்த உடனே இவரும் தானா வந்து அப்படியே மகாபிரபுக்கு அவர்கிட்ட அப்படி ஒரு பிரேம. அப்ப மகாபிரபு ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி ரூம்குள்ள அடைச்சுட்டு நாமா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் வந்து சேர்ந்தது பிறகு, பல பாவலீலைகள்லாம் பண்ண பிறகு, பல பேருக்கு பல தர்ஷனங்கள்லாம் கொடுத்த பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணார், இதே மாதிரி நம்ம உள்ளேயே உட்கார்ந்து இந்த பஜனை பண்ணா போராது, நாம பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சார் மகாபிரபு. நாம பிரச்சாரம் பண்ணணும்னு சங்கல்பிக்கும் பொழுது 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார் பிரச்சாரம் பண்றதுக்கு. முதல்ல யாரு அப்படின்னா ஹரிதாசர், நித்யானந்தர். ஏன்னா குருநாதர் அழகா சொல்வார், நம்ம கிட்ட நிதி இல்லாம, நம்ம கிட்ட நாம நிதி இல்லாம 10 பேர்கிட்ட போய் நீ நாமா சொல்லு நாமா சொல்லுன்னா அது பலிக்கவே பலிக்காது. அது எப்படின்னா குருநாதர் சொல்லுவார், ஒரு சின்ன குழந்தை 2 குழந்தை விளையாடுறது, அதுல ஒரு குழந்தை என்ன பண்ணும், ஒரு கையில அப்படி சும்மா வெத்து கையை அப்படி வச்சுட்டு கூட மாதிரி அதை வச்சுட்டு ஸ்வீட் வாங்கலையா ஸ்வீட் அப்படின்னு, ஒன்னும் கையில கூடையும் இல்ல ஸ்வீட்டும் இல்ல சொல்லும். இன்னொரு குழந்தை அங்கேருந்து வந்து நான் காய்ச்சி கொடுக்குறேன் நீ ஸ்வீட்டு கொடு அப்படின்னா, இதுகிட்ட காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, இது காய்ச்சி கொடுக்குற மாதிரி ஒண்ணு கொடுக்க, அது ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி ஒண்ணு கொடுக்க, கடைசியில ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்ததோ ஒண்ணுமே நடக்கல இல்லையா. அந்த மாதிரி நம்ம கையில நாமா எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணோம்னா அது ஒருத்தரை போய் இம்பாக்ட் பண்ணி அவளை நாமா சொல்ல வைக்க முடியாது, அது நடக்காது. அதனால எப்படி 2 பேர் எடுத்தாருன்னா, அப்பேற்பட்ட ஞானி அவதூத்தர், ஆனா ஞானி நித்யானந்தர், அப்பேற்பட்ட ஒரு நாம நிதி வச்சுட்டு இருந்தவர் ஹரிதாசன். இவா 2 பேரும் தேர்ந்தெடுக்கிறார். இவா 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு ஞானத்திலையும் பக்தியிலையும் நாமத்திலையும் இப்பேற்பட்ட ருச்சியும், அப்படி ஒரு சேஷமா இருக்கிறதுல ஒரு சாமானியமா இருந்தாலும் சமமா இருந்தாலும் அவர்களுக்கு 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நடத்தை இல்ல, ஆக்கிருத்தி இல்ல, எல்லாத்திலுமே ரொம்ப வித்தியாசம். நித்யானந்தர் வந்து ரொம்ப டாலா இருப்பார், அப்படியே வடவடன்னு இருப்பார். ஹரிதாசர் வந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பார், கொஞ்சம் தாட்டியா இருப்பார். அதே மாதிரி ஹரிதாசர் கொஞ்சம் வயசானவர், ஆனா நித்யானந்தர் யுவா, ரொம்ப சின்ன வயசு. ஹரிதாசர் வந்து ரொம்ப சாது, ரொம்ப சாத்தனா பேசுவார். நித்யானந்தர் வந்து கலாட்டா பண்ணாம அவரால் பேசவே முடியாது, ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருப்பார், ரொம்ப சஞ்சலம். அப்படி இங்க ஓடுவார் இங்க ஓடுவார், அப்படியே நார்மலாவே இருக்க மாட்டார். அப்படி இப்படி 2 பேரையும் சேர்த்து அனுப்புறார். அதனால நித்யா வந்து பிரச்சாரம் பண்ண போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது ஏதாவது ஒரு கதை சொல்லுவா. நம்ம மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்பார். இவ 2 பேரும் தான் பிரச்சாரத்துக்கு போறா. இப்படி போகும்பொழுது ஜகாய் மருதாயோட கதை ரொம்ப பிரபலம் மகாபிரபு சரித்திரத்துல. ஆனா இந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜகாய் மதாய முதல் முறையா இவ பிரச்சாரம் பண்ணும்பொழுது பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அவ யாரும் தெரியல, கொத்தவாலாதானே இருக்கா, போலீஸ் அவா, மகா துஷ்டா. போலீஸே திருடுனாருன்னா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி அவளை பார்த்து பயப்படணும். அவளே திருடாளா இருக்கிறதுனால போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வழி கிடையாது. அப்படி இருக்கா. அவளுக்குன்னு ஒரு ஆர்மி கொடுத்து வச்சிருக்கான் காஜி. அதனால அவளுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. இவ எங்க போனாலும் அந்த ஆர்மியோடய ஒரு 10 பேர் இவங்க கூட இருப்பா, அவனோடய போயிட்டு இருப்பா. ரொம்ப துஷ்டாள் அவ. எந்த ஒரு தெருவா போய் டேரா போடுவா, எந்த தெருல டேரா போடுறாளோ அந்த தெருல இருக்கானா வெளியே வரமாட்டான், மத்தவாள்னா அந்த தெரு வழியா போக மாட்டான், அப்படி மிரண்டு இருக்கான். அப்ப இவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்பொழுது அப்ப 2 பக்கமா போறா. அப்ப யாரோ சொல்றா, நீங்க அந்த தெருல போகாதீங்கோ, அங்க ஜகாய் மதாயி டேரா போடுற. உடனே ஹரிதாசர் கேட்டார், யாரு அவன், அவளை பத்தி தெரியாதா, நீங்க இந்த ஊர்லதான் இருக்கீங்களா இல்லையா, அவ மகா துஷ்டா, அவ கிட்ட போனா அவ்வளவுதான், உங்களை நீங்க வந்து ஒரு பீஸ்ல வரமாட்டேன், திரும்பி அந்த பக்கம் போகாதீங்கோ, சொல்றதை கேளுங்க. ஹரிதாசர் சரி அப்படின்ட்டு நிதாந்தரை கூப்பிட்டு நம்ம அடுத்தருக்கு போலாம். நிதாந்தர் கேட்ட, அது எப்படி போவோம், ஏன்னா இங்க 2 துஷ்டாள் இருக்கான்னு அங்க போக வேண்டாமாங்கிறாரு இவர். ஹரிதாசர் கேட்கிறாரு, ஏன் இப்ப அவ சொந்த நீங்க கேட்கலையா, நம்ம போனா ஒரு ஆளா திரும்பி வரமாட்டோம், இதுக்கு இப்ப அப்படி போனோம், அப்படி கிடையாதே, நம்ம குருநாதர் நம்மள பிரச்சாரம் பண்ண சொல்லிருக்காரே, மகாராஜ் சொன்னார் பிரச்சாரம் பண்ணணும்ங்கறதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்காக என்ன பிரச்சாரம் பண்றதுக்கு இடமா இல்ல, இல்ல உலகத்துல எல்லாம் நாமா சொல்லிட்டா இவ ரெண்டு பேர் தான் சொல்லலையா, இவ கிட்ட சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இன்னும் சொல்லல, அவளெல்லாம் போய் இதெல்லாம் சொன்னதா இருப்போம், அதுக்கப்புறம் இவ கிட்ட வரும். நித்யானந்தர் சொன்னார், யார்கிட்ட சொல்றோமோ யார் நாமா சொல்வாளோ அவ கிட்ட போய் நீ நாமா சொல்லுன்னு சொல்லி அவ சொன்னா அது ஒரு பெருமையா? கோவில் கோவிலா போய் ஏற்கனவே கோயிலுக்கு வரவா கிட்ட வந்து நீ நாமா சொன்ன என்ன, அவதான் ஏற்கனவே கோயிலுக்கு வராளே, அவளுக்கு ஏதோ ஸ்லோகம் தெரியுமே, அவ கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நீ வெள்ளனா போய் சொல்லாதவா காதலனா போய் சொல்லிட்டு வரணும், அப்படி சொல்ல மாட்டேன்னு பாப்பா, இவனுக்கு தானே நாமா முக்கியமா தேவை, இவனுக்கு நம்ம சொல்லாத போனா இவன் சொல்லாத போனா அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்ல ஹரிதாஸ் சொன்னார், இப்ப என்ன சொல்றேன் நம்ம அங்க போய் நம்ம அவளுக்கு பிரச்சாரம் பண்ணணும் சொன்னார். சரி இங்க பிடிவாதம் பிடிச்சா நான் ஒண்ணும் தடை சொல்லல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க போனா நித்யானந்தர் அவ கிட்ட போறதுக்கு முன்னாடியே இவரை பார்த்து, இங்கெல்லாம் கொஞ்சம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி நாமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அவர் நாமா சொல்ல ஆரம்பிச்சுட்டு வந்ததே கோபம் ஜங்காயமாதாயிருக்கு. எவன்டா அவன் இங்க வந்து பஜனை பண்றது, ஏய் 4 பேரை கூப்பிட்டான்னு கூப்பிட்டுட்டே அவனை போய் புடுறான் இன்னும் இல்லையோ, நித்யானந்தர் என்ன பண்ணா ஹரிதாசர் கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டார். ஓடுறாரு தரத்தரத்துல இழுத்துட்டு ஓடுற, ஹரிதாசால முடியவே இல்லை, அவரால் கொஞ்சம் குண்டா, அவரால் அவன் ஓடவே முடியாது, இவர் இழுத்துட்டு ஓடுறாரு இவருக்கு பிராணவே போயிடும் போல் இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டு நிறுத்தினா ஹரிதாசர் கையை உதர்ற, முடுவாய் அப்புறம் நிம்மதி கொஞ்சம் கழிச்சு மூச்சு வாங்குறதுக்கு இருக்கிறார். சொன்னா இன்னும் கொஞ்ச தூரம் போயிடலாங்கிறாரு நித்யானந்தர், அதெல்லாம் முடியாது, என் பிராணனே போனாலும் இங்கே பக்கம் இதுக்கு மேல ஓட மாட்டேன். அப்புறம் சொல்றா, இப்ப எதுக்கு அங்க போனோம், எதுக்கு அவளை போய் பிரச்சாரம் பண்றேன்னு போனோம், அப்புறம் எதுக்கு இப்படி ஓடி வருது? இல்ல நானா போனேன், நீங்க தானே போகலாம்னு சொன்னேங்கிற நித்யானந்தர். இப்ப நானா போகலாம்னு சொன்னேன், நீ தானே உங்களோட ஒரு அனுமதி கேட்காம நான் போகல இல்லையா, உங்க அனுமதி கேட்டான் இல்லையா, அது கேட்டியோன்னு பிடிச்சி திரும்பி ஓடி வரும்போது அனுமதி கேட்டியா, என்ன ஓட சொல்றது நீ கேட்டியா அப்படிங்கிற, அவன் நம்மளை கொண்டுடுவானா, அவதான் கொண்டுடுவான்னு முதலே சொன்னால வந்து தியாகம் சொன்னாலே இதுக்கு போனேன் சொல்ற, நம்ம போய் அவ காது நாமா போட்டுட்டோம் இல்லையா, பிரபு வர மாட்டோம் அப்படின்னா அந்த கருணைதான் மகான்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் எல்லார் காதலையும் போய். நான் இது வந்து நம்ம குருநாதர் உலகம் அறிய செய்வேன்னு ஏதோ பாட்டுல எழுதிடல, ஏன்னா குருநாதர் எழுதுற எந்த மதுரை கீதமே சும்மா பாட்டு இல்லையே இல்லையா, அது வந்து அனுபவத்துல வர விஷயம் இல்லையா. அதனால நல்லா நினைவு இருக்கு, 2006 ஒரு வாட்டி சிவகாசிக்கு போயிருக்கும் பொழுது குருநாதர் திடீர்னு எனக்கு போன் பண்ணி இப்போ வந்து நாம பிக்ஷை பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சிவகாசியில. எனக்கு அப்படின்னா என்னன்னு புரியல, அப்படின்னா என்ன நீங்கதான் குருநாதர் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சொன்னா ஒண்ணுமே இல்ல, தெரு தெருவா போ, வடி பிச்சை கேட்பா இல்லையா எல்லாரும், அந்த மாதிரி இந்த புடவை தலைப்பை வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் நாம பிச்சை கேளு அப்படின்னார். வீடு வீடா போய் கழுவு தட்டு, ஒரே வாட்டி நீங்க எனக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லு, அப்பா சொல்லுவா நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்ப அங்க இருந்த பக்தர்களோட சேர்ந்து தெரு தெருவா போனோம். ஒரு நாள் காத்தால கிளம்பி மத்தியானம் எல்லாம் வரைக்கும் 4-5 மணி நேரம் ஒரு 200-300-500 வீடு கிட்ட போயிருப்போம் சிவகாசியிலேயே. ஒரு வீட்டை கதவை தட்டும் பொழுதும் என்ன கேட்பா, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பா, நம்ம உடனே சொல்லுவோம் இந்த நாமாவை நீங்க சொல்லுன்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவா, சில பேர் சொல்ல மாட்டான். பின்னாடி விசாரிச்சாரு குருநாதர், இன்னைக்கு போய் நாம பிக்ஷா பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப குருநாதர் கேட்டார் என்ன நடந்தது, நான் சொன்னேன் எல்லாரும் நாமா சொன்னால, நிறைய பேர் சொன்னா நிறைய பேர் சொல்லல, நாங்க போய் சொல்லுவோம் சொன்னா அவ வந்து கதவை திறந்துட்டு நான் சொல்லுவேன் நீங்க ஒரு வாட்டி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே அப்படின்னு சொல்லுமா சொல்லுவேன். உடனே அவ வந்து இல்ல நாங்க இந்த எங்களுக்கு நாங்க வேற மாதிரிதான் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுவா. சில பேர் வந்து எங்களை பார்த்து சிரிப்பா ஆனா சொல்ல மாட்டா அப்படின்னு. அப்ப குருநாதர் சொன்னார், நீ சொல்லி அவ காதுல விழுந்ததும்னா அது போதும், அதுவே நாம பிக்ஷை தான், அவளுக்கு அந்த நாமா இது அந்த நாமா போய் அவளுக்கு வேலை செய்யும் அப்படின்னா அந்த கருணை தான். அததான் இங்க சொல்றாரு இந்த பாசுரத்துல, நமனும் உத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரக்கமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் முறைய நம்பி அப்படின்னு முத்கலன் அப்படின்றவனோட உபாக்கியானம் அந்த எடுத்து சொல்ற. இந்த முத்கலன் யாரு அப்படின்னா, அவனை நல்ல ஒரு அவன் வந்து ஒரு அந்தன குலத்துல பிறந்திருக்கான். பிறந்து எப்படி நம்ம அஜாமின கதை சொல்றோமோ அஜாமின் மாதிரி எத்தனை பேர் இருந்திருக்கான்னு சாஸ்திரத்துல சொல்றது. ஆனா அஜாமினுக்கும் சத்ரபந்துக்கும் இவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, அவன் 2 பேருக்கும் அவா கதைகளுக்கும் இவர் கதைகளுக்கும். இவனும் மகா பாப்பி, பண்ணாத பாபமே கிடையாது, அத்தனை பாபம் பண்ணியிருக்கா, சித்திர குப்தனுக்கு இவன் பாப்பங்களை எழுதி 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 ஒரு லிமிட்டுக்கு மேல எழுதுறது நிறுத்திட்டார். ஏன்னா இது வரைக்கும் பண்ண பாப்பத்துக்கே அவன் அனுபவிக்கிறதுக்கு நரக்கம் இல்ல, அத்தனை நரக்கம் எக்ஸாஸ்டிவா அவன் பண்ணியிருக்கான், அப்பேற்பட்ட பாப்பம் பண்ணியிருக்கான், அவன் பிராணன் போச்சு. அப்ப எல்லாரும் நினைப்போம் இல்லையா, ஆஹா அஜாமன் மாதிரி எவனும் பிராணம் போகும் ஏதோ பண்ணானா, எல்லாம் இல்ல. எமகிங்கிறாள் வந்தா கூட்டிட்டு போயிட்டான், நரகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டான் முத்கலன். நரகத்துக்கு அங்க யமலோகத்துக்கு கூட்டின்னு போறான். ஏன்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நரகத்துக்கு போகணும். அப்ப யமலோகத்துக்கு கூட்டின்னு போகும்பொழுது யம அந்த உள்ள அப்படி நுழையரா திங்கராலும் முத்கலனை கூட்டிட்டு உள்ள நுழையும் போதே யமதர்மராஜா இவன் வந்திருக்கான்னு பார்த்து பட்டுன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்து கைய மேல குதிச்சு வாங்கோ 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 அப்படின்னு குசலம் விசாரிச்சு அப்படி அவனுக்கு வந்து ஒரு அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணி அவனுக்கு உட்கார இடம் கொடுத்து எல்லாம் பண்ணாலாம். யமகிங்கராளுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. யமகிங்கராளுக்கு புரியலங்கிறத விடுங்க, முதுகலுக்கே ஒண்ணுமே புரியல. வந்த இடம் அவனுக்கு இருக்குன்னு தோன்றது, யமலோகம் தான் நம்ம வரணும், இங்க இருந்து போக வேண்டிய இடம் நரக்கம் அவனுக்கு தெரியறது. ஏன்னா நம்ம பண்ண பாப்பம் என்ன நமக்கு தெரியும் இல்லையா, அதனால அவனுக்கு தெரியறது. அப்ப இவர் ஏன் இப்படி கை குபிச்சு நம்மளுக்கு இப்படி மரியாதை பண்ணி இப்படி உட்காருவோம்லாம் ஏன் சொல்றாரு? யமகிங்கராளுக்கும் புரியல, முத்கலனுக்கும் புரியல. அப்ப முத்கலன் கேட்கறான், நீங்க எதுக்கு எனக்கு இப்படி ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க, இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே யமதர்மராஜா சொன்னாராம், ஆனா அவங்க காதுல விழலையாம். ஏன் அப்படின்னா யமலோகத்துக்கு பக்கத்துலதான் நரக்கம் இருக்கு. ஏன்னா எப்பவுமே அப்படித்தானே வச்சுப்பா, அவருக்கு மேற்பார்வையில இருக்கும். அதனால யமலோகத்துல சுலபமா பேசினா கேட்காதான், ஏன்னா பக்கத்துல நரக்கத்துல இருந்து எல்லாரும் இந்த அவஸ்தப்பட்டு அப்படி அலறு அலறு அலறா இல்லையா, அந்த அலறல்ல நீங்க பேசுறதுலாம் ஒண்ணுமே கேட்காதான். நீங்க சொல்றத கேட்காம நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கல அப்படின்னு உடனே யமதர்மராஜா நரகத்துல இருக்கவா எல்லாம் அலறத காட்டிலும் அதிகமா இவர் அலறணும், அப்பதான் காதுல விழும் இல்லையா. அப்ப சொன்னானா, நீ ஜென்மால ஒரு வாட்டி கிருஷ்ணார்பணம்னு சொன்ன, பகவன் பயமா இந்த பகவன் நாமத்தை ஒரு வாட்டி இவன் சொல்லியிருக்கான்னு இவர் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு இவர் கத்தினாரோ இல்லையோ, இவர் கத்தின கத்துல என்ன ஆச்சா, நரகத்துல இருந்த காதெல்லாம் போய் விழுந்துடும். கிருஷ்ணா அப்படிங்கிற நாமம் விழுந்த உடனே என்ன ஆச்சுங்கிற, நரகமே ஸ்வர்க்கமாகும், அந்த நரகத்துல இருக்கவா எல்லாரோட பாப்பமும் போய் அவர்களுக்கு சத்கதி கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு சரித்திரம் அதங்க எடுக்கிறார். நமனும் முத்கலனும் பேச, நமனும் முத்கலனும் என்ன பண்ணா, இட் வாஸ் அ மியர் கான்வர்சேஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல யமதர்மராஜா இந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்பொழுது அவராது ஒரு வாட்டி இந்த பகவன் நாமம், இந்த பகவான் நாமம் வந்து அப்பேற்பட்ட ஒரு உபாயம் பகவான் அடையறதுக்கு அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிட்டு கிருஷ்ணான்னு சொன்னாரா அப்படின்னா இல்லையா, அப்படிலாம் அவர் சொல்லலையாம். சரி முத்கலனாவது எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் நீங்க சொல்லுங்கன்னு அவன் கேட்டு இவர் உபதேசமா இவர் கிருஷ்ணான்னு சொன்னாரா, அதுவும் கிடையாது. இல்ல நம்ம இங்க நாமா சொன்னா அந்த நரகத்துல இருக்க வாழ்க்கெல்லாம் கதி கிடைக்கும் அப்படின்ற இன்டென்ஷனோட இவர் சொன்னாரா அப்படின்னா அப்படியும் இல்ல. பின்ன வழக்கமா யாராவது யமலோகத்துக்கு வந்தா முதல் கேள்வி அவர் கேட்கறதே என்னன்னா, நீ பூலோகத்துல இருக்கும்போது பகவன் நாமா சொல்லியிருந்தா இந்த கத்தி உனக்கு வருமா, ஏன் நீ சொல்லல அப்படின்னு கேட்பாராம் யமலோகத்துக்கு போனோம். அந்த மாதிரி சொல்ற ஒரு வியாஜத்திலேயாவது நீ ஏண்டா கிருஷ்ணான்னு சொல்ல அப்படி கூட கேட்கலையாம். பின்ன என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இவர் வந்த உடனே யமதர்மராஜா கை குபிச்சார், அவன் கேட்டான் ஏன் கை குபிக்கிறேன்னு, நீ ஒரு வாட்டி கிருஷ்ணான்னு சொன்னடா அப்படின்னு வெறும் ஒரு கான்வர்சேஷனா அது நீ கிருஷ்ணான்னு சொன்னேங்கிற சொன்னதுக்கு அத சொல்றார். நமனும் முத்கலனும் பேச, சும்மா பேசினான், நாம கீர்த்தனம் பண்ணல, கூட சேர்ந்து பஜனை பண்ணல, பேசினான். அப்ப என்ன அப்படின்னா நரக்கில் நின்றார்கள் கேட்க, நரக்கில் நின்றார்கள் கேட்க திரும்பி சொல்ற சுவாமி பெரியவாச்சன்படி, இதெல்லாம் அவர் வியாக்கியானம். அவளாவது எப்படி கேட்டானா, நம்ம வந்து பாவம் பண்ணோம், பாவம் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தமா இது நம்ம நாமா சொன்னா நமக்கு கரையேறுவோம் நினைச்சுண்டாளானா, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா அவ பிராய்ச்சித்தம் பண்ணாததுனால அவர்களுக்கு தீர்ப்பே கொடுத்து நரகத்துல பலன் அனுபவிச்சுட்டு இருக்கான். பலன் அனுபவிக்கும் போது பிராய்ச்சித்தம் பண்ண முடியாது, பிராய்ச்சித்தம் பண்ணா எப்ப பண்ணணும், பூமியிலே பண்ணிருக்கணும், பண்ணாத போயிட்டு நரகத்துல போய் பண்ண முடியாது. அப்ப பிராய்ச்சித்தமா இவ கேட்கல. இல்ல எப்ப கேட்கறானா, பலன் அனுபவிக்கும் போது கேட்கிறா, அதுவும் உபதேசமா கேட்கல. எத்தனை வாட்டி சொல்றாரு கிரியோஜன் பண்ணி, உபதேசமா கேட்கல, அவ சும்மா பேசினா இவ சும்மா காதுல விழுந்தது. ஏன் அப்படியாவது இவ வந்து பூமியில இருக்கும்போது கூட அவ காதுல அப்படி விழுந்திருக்காதானா, அவ அப்படி அப்பேற்பட்ட பாப்பிகளும் நரகத்துல இருக்கவா எப்படின்னா ரோட்ல போகும்போது கூட காதுல எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு பெருசா பாட்டு ஏதாவது லௌகீகமா கிராமிய சங்கீதம் வச்சுட்டா வெள்ள யாராவது கத்தி பஜனை பண்ணா கூட காதுல விழு. அப்படி காதை அடைச்சுக்கிறவா இருப்பா இல்லையா, லௌகீக விஷயத்தால அடைச்சுக்கிறவா. இது நம்ம வந்து சயின்டிபிக்கா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுல அட்வான்டேஜும் இருக்கு, ஏன்னா அது இருக்கிறதுனாலதான் நமக்கு எவ்வளவு கதையும் அதை வச்சு கேட்கறோம், பகவத்கதை கேட்கறோம், பஜனைகள்லாம் கேட்கறோம், அதுக்கும் இருக்கு. ஆனா நிறைய பாப்பம் பண்ணவாளுக்கு அதுக்கு அதை பிரயோகப்படுத்தாம லௌகீகமான விஷயங்களை அவ கேட்டுட்டு இருக்கா இல்லையா? அப்படி கேட்கறதுனால பூமியில இருக்கும்போது அப்படி கூட வா காதுல விழலையாம் இந்த பகவன் நாமா. அப்படி இருக்கவா காதுல நரத்தில் நின்றார்கள் கேட்க, அவ காதுல ஜஸ்ட் போய் விழுந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா நரகமே ஸ்வர்க்கமாகும். உடனே அவர்கள் பாப்பம் எல்லாம் போயிடுது. போகுமா அப்படின்னா என்னாம ஸ்ருதி மாத்திரேன உமான் பவதி நிர்மலகா தசிய தீர்த்தபத கிம்பா தாசானாம் அவசிஷியத்தேன்னு பாவகம்ல சொல்றார். என்னாம ஸ்ருதி மாத்திரேன அவருடைய பேரை கேட்ட மாத்திரத்துல புமான் பவதி நிர்மலகா துளி விடாம எல்லா மலங்களும் போயிடுமா, நிர்மலமா ஆயிடுவோமா, பாப்பங்கள்லாம் போயிடுமா பகவான் நாமம் கேட்டாலே. சுகரே சொல்றார் யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யத் ஈக்ஷணம் யத் பந்தனம் யத் யத் ஸ்ரவணம் யத் அர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதினோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹா. சுபத்ர ஸ்ரவசே அப்படின்னா கேட்டாலே மங்களம் கொடுக்கக்கூடியவனே. இதெல்லாம் எப்படின்னா யத் கீர்த்தனம் எவனுடைய கீர்த்தனம், எவனுடைய ஸ்மரணம் எவனை பாக்குறது, எவனுக்கு வந்தனம் செய்வதுன்னு சொல்லும்போது யத் ஸ்ரவணம் எவனுடைய நாமங்களை காதால கேட்டாலே நமக்கு பத்திரம் ஏற்படுமோ. சத்யா என்னன்னா லோகசிய சத்யோ விதுனோதி கல்மஷம் எல்லா விதமான கல்மஷங்களும் போய் நிர்மலமா ஆக்கிடுவோமா, ஏன் அப்படி ஆயிடுமே. அப்பேற்பட்ட நாமங்களா இருக்கிறதுனால இங்க சொல்றார் நரகமே ஸ்வர்க்கம் ஆகும். நாமா காதுல போய் விழுந்ததோ இல்லையோ பாப்பம் எல்லாம் போய் அவர்கள் ஸ்வர்க்கம்னா இந்த இடத்துல எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாம் ஆழ்வார்கள் ஸ்வர்க்கம் சொல்றாளோ பாகவதம் இப்பெல்லாம் வந்து ஸ்வர்காய லோகாய எதுக்காக எதுக்காக சௌனகாதிகள் தியாகம் பண்ணா அப்படின்னு ஆரம்பத்துல பாகவதம் சொல்றது ஸ்வர்காய லோகாய. அதுக்கு வியாக்கியானம் என்ன அப்படின்னா ஸ்வர்க்கத்துல எந்த பகவான பாடுவாளோ அந்த பகவானோட லோகத்தை அடையறதுக்காக அப்படின்னு தவிர ஸ்வர்க்கத்தை அடையறதுக்காகன்னு கிடையாது. அதனால இங்க நரக்கமே ஸ்வர்க்கம் ஆகும்னா வைகுண்டம் ஆயிடுதான். இவ நாமா காதுல விழுந்து இவர்கள்லாம் வைகுண்டம் போனா அப்படின்னு சொல்லல, அதுதான் அங்க அழகு. வைகுண்டம் போனான்னு சொன்னா என்ன, இவ காதுல விழுந்து நரகத்திலேருந்து வைகுண்டம் போறதுக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா? ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த நேரம் கூட இவாளுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்காதான் நாமா கேட்டா. அதனால என்ன சொல்றார் நரகமே சொர்க்கமாகும். இவா எங்க நரகத்துல ஆஹான்னு அலறிட்டு இருந்தாலும் இந்த நரக்கம் சொர்க்கமா ஆயிடுச்சு. அப்படி ஆகுமா, அப்படி ஆக முடியுமா? சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார் லங்கையில யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு கார்த்தால கடைசி நாள் யுத்தம் நடக்கிறது. கார்த்தால ராவணனோட சண்டை போட்டு இருக்கும்போது லங்காபுரி ராவணபுரி ராட்சசபுரியா அப்படி பண்ணி முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு சொல்றார் விபீஷண விதேயம் ஹி. இந்த இடத்துல சொல்றார் கிருதம் என்கிறபடியே ராவண சம்பந்தத்தாலே துஷ்பிரகிருதிகளுக்கு ஸ்தானமாக லங்கையை சாத்விகர்களுக்கு ஸ்தானமாக்கி கொடுத்தார் போலே அப்படின்னு கார்த்தால லங்காபுரி ராட்சசபுரியா இருந்தது. மத்தியானத்துக்குள்ள ராவணனை வதம் பண்ணி விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி லங்காபுரி பாகவதபுரியா ஆயிடுவான். அப்ப ஒரு க்ஷணத்துல ராட்சசபுரியிலேருந்து பாகவதபுரி ராவணன் அழிஞ்சான் அப்படின்னு உடனே விபீஷணன் தான் விபீஷண ஆழ்வாருக்கு எப்பவோ பண்ணிட்டார் பட்டாபிஷேகத்தை. லங்கைக்கு வரதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் ஆயிடுது, திருநாங்கத்தி பண்ண உடனே கொடுத்துட்டார், அது உனக்குதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்ப இவன் செத்து போன உடனே அடுத்த க்ஷணம் அது பாகவதபுரியா மாறிடுது இல்லையா? அதனால்தான் பாகவதத்துல அழகா சொல்றார் பிரம்மதேவர் தாவத் ராகாதய ஸ்தீனாகா தாவத் காராகிரகம் கிரகம் தாவன் மோகோ அங்கிரி நிகடோ யாவத் கிருஷ்ண ந தே ஜனாகா. கிருஷ்ணா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம வீடே நரகமாக்கிக்கலாம், நம்ம வீட்டையே சொர்க்கமாக்கிக்கலாம். எப்ப வந்து ஒரு கிரகம் வந்து கிரகமே ஜெயிலா போயிடும், ஜெயிலே வந்து கிரகமாக்கிக்கலாம். எப்ப அப்படின்னா பகவத் ஸ்மரணம் இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற இடமே நரகமா போயிடும். பகவத் ஸ்மரணம் இருந்ததுன்னா நரகமாவே இருந்தா கூட சொர்க்கமா போயிடும். ஏன்னா மீராபாய் சரித்திரம் நம்ம கேட்கும்பொழுது அது ஆச்சரியம் அதுதான் இல்லையா? பிரதிகூலம் அவ்வளவு பிரதிகூலம் அவ்வளவுதான் பண்ணான். இவ்வளவு அனுகூலமாவும் முதல்ல இருந்துட்டு அனுகூலமா இருந்தவாளே பிரதிகூலமா மாறி பஜனை பண்ணாத, நீ பூஜை பண்ணாத, சத்சங்கம் பண்ணாத, நீ நாமா சொன்னியானா நீ கீர்த்தனம் பண்ணியானா ஜெயில போடுவேன்னு ஜெயில தூக்கி போட்டான். ஜெயில தூக்கி போட்டா கூட ஜெயில உட்கார்ந்துட்டு என்ன பாடுறான்னா பசோ மோரே நந்தலாலா அப்படின்னு அங்கேயும் பகவான் நாம கீர்த்தனம் பண்றான்னா அவ இருக்கிறது ஜெயிலும் தோணல, அவளுக்கு அங்க சாப்பிடலன்னு தோணல இல்லையா? நெருப்புல போட்டாலும் பிரலாதனுக்கு ஒண்ணும் பண்ணல. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நரக்கம் தானே, நரக்க வேதனை தானே. அந்த எந்த வேதனையும் வேதனையா இல்ல, ஏன்னா பகவத் ஸ்மரணம் இருந்ததுதான். அப்ப இருக்கிற இடத்தையே இப்ப நம்ம வந்து அவாவா வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். எவ்வளவு பேர் என்னவெல்லாம் சொல்றா இந்த மாதிரி வீட்டிலேயே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மன அழுத்தங்கள்லாம் ஏற்படுறது. அப்படிலாம் சொல்றா இல்லையா? ஆனா நமக்கு இந்த மாதிரி நம்ம சத்சங்கத்துல கதை கேட்டு இருப்போமே, நமக்கு அது புரியாது. ஏன் நமக்கு புரியாதுன்னா, நம்மள அப்படி பகவான் வச்சிருக்கோம். கார்த்தாலேருந்து சாயங்காலம் குருநாதர் எப்படி வச்சிருக்காரு? நம்ம இருக்கிற இடமே சொர்க்கமா போயிடுச்சு, நம்ம இருக்கிற இடமே வைகுண்டமா போயிடுச்சு, நம்ம இருக்கிற வீடே கோவிலா போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, கார்த்தாலே ஸ்கெட்யூல் மாதிரி வச்சுட்டார். 9லேருந்து 10 திவிதேச வைபவம், 10லேருந்து 10 தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், அதுக்கு முன்னாடி அபங்கங்கள் முன்னாடி இருந்தது, அது முடிஞ்சு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இப்ப திரும்பி நம்ம 4 மணிலேருந்து 5 இந்த மாதிரி திரும்ப நம்ம அனுபவிக்கிறோம். திரும்பி குருநாதர் 5லேருந்து 7 பாகவதம் அப்படின்னு வச்சிருக்காரு. இது நடுவுல US லேருந்து வேற காத்தால சாயங்காலம்னு ஒரே சத்சங்கம். எல்லாரும் இப்ப முதல்ல முக்கியமா சொல்றது என்னன்னா, டைமே இல்லைங்கிறா. இதுக்கு நான் எந்த கதையை கேட்கறதே தெரியலங்கிறா. இவ்வளவு கதை இருக்கு, இவ்வளவு சத்சங்கம் இருக்கு. இட்ஸ் a very sweet problem to have இல்லையா? இப்படி வச்சிருக்காரு குருநாதர். அப்ப நரக்கமே சொர்க்கம், நரக்க வேதனை இந்த லோகத்துல இப்ப எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது, அதுக்குள்ள நமக்கு ஒரு சொர்க்கத்தை ஒரு அமைச்சு கொடுத்திருக்காரு இல்லையா குருநாதர்? இதுதான் கிருபை. நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. இது பகவானுடைய பெருமையா அப்படின்னா இல்லையா? இது பகவானுடைய பிரபாவம் இல்ல, அவனுடைய நாமத்துடைய பிரபாவம். இப்படி காதுல ஒரு விளையாட்டா விழுந்தாலே அந்த நரகத்தையே ஸ்வர்க்கமாக்கக்கூடிய நாமங்களை உடைய நம்பி அப்படி இருக்கக்கூடிய பகவானவன் என்ன சொல்றார்? எல்லா நன்மைகளும் தன்னை பற்றி பெற வேண்டி இருக்கும், அவனுக்கும் எற்றத்தை பண்ணி கொடுக்கவராய்த்தது திருநாமம் இருப்பது அப்படின்னு சொல்றார். நமக்கு எல்லா நன்மையும் பண்றதுக்கு யார் இருக்கானா? அந்த திருவரங்கத்துல பெரிய பெருமாள் இருக்கார். அப்ப எல்லா நன்மைகளும் தன்னை பற்றி, தன்னை வச்சுண்டு, தன்னை பற்றி அப்படின்னா அவனை ஹோல்டு பண்ணிண்டு அவன் கிட்ட அவனை பற்றி நம்ம எல்லா நன்மைகளும் வேண்டி இருக்க, அப்பேற்பட்டவனா அவன் இருக்க, அவனுக்கு நன்மையை செய்யக்கூடியது அவன் நாமங்கள். அப்படி இருக்கான் அந்த பகவன் நாமம். அதான் சொல்றார், நாமங்கள் உடைய நம்பி அவனதூரு அரங்கம் என்ன. என்ன சொல்லணும்? ஒண்ணுமே வேண்டாம், அவன் ஊர் திருவரங்கம். திரும்பி சொல்றார், பாகம் சொன்ன மாதிரியே அவன் அப்பேற்பட்ட நாமங்களுடைய நம்பி. அந்த நாமத்தை கூட நீ சொல்லாது, அது காதுல விளையாட்ட கூட பரவாயில்ல, அந்த ஊர் பேரை சொல்லக்கூடாதா? இதோ வெட்டியா பேசும்போதேதான் அவன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான், ஓ ஸ்ரீரங்கமா திருவரங்கமா அப்படின்னா சொல்லக்கூடாதா? இது ஒரு பேச்சுக்கா சொல்லக்கூடாதா? திருவரங்கம் என்ன எப்படி இருக்கேள் அப்படின்னா, கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவர்கின்றேனே அப்படின்னு திருவரங்கம்னு கூட இவ நாக்குல வராம, இவ லோகத்துல சம்சாரத்துல மாட்டிட்டு இப்படி கஷ்டப்படுறாளேன்னு அதை பார்த்துதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு, அதை பார்த்து எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா இவர் என்னவோலாம் முயற்சி பண்ணாராம். அவன் பெரியவாச்சான் பிள்ளை சொல்றாரு ஆழ்வார் அனுபவத்தை, இன்னமும் முயற்சி பண்ணாராம். இப்படியாவது இவ வாயிலேந்து ஒரு பகவன் நாமத்தை வர வச்சுட முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்க, அதெல்லாம் முடியாத போய்தான், காதுலையாவது விழாதா, நீ ஊர் பேரா சொல்ல மாட்டியாங்கிற. என்ன பண்ணாரா, அவர் இருந்த போது யாரோ ஒருத்தருக்கு உயிர் போறது போக போற கட்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தோம். தெரிஞ்ச உடனே இவர் நினைச்சார், ஏன்னா நம்ம போய் அவ காதுல எப்படியாவது, சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது, செத்துப்போ போறவர் யாருன்னே தெரியாது, ஆனா அவருக்கு நான் அப்படியே கண்ணெல்லாம் குத்தி போயிடுத்து, நாக்கெல்லாம் இழுத்துன்னு இருக்கு, சரியாவே உடம்பெல்லாம் போற நிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவரே அழைக்காம போனாராம் வீட்டுக்கு. போனா என்ன அப்படின்னா, கருணையால இந்த ஒரு ஜீவனை இந்த தருணத்துல உயிர் போறதுக்கு முன்னாடி ஒரு நாமா சொல்ல வச்சுடலாம் அப்படின்னு ஒரு கருணையில அங்க போனாராம். போய் சொல்றார், ரொம்ப முடியாம இருக்கு உங்களுக்கு, நீங்க போயிடுவேன்னு தான் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க திரும்பி எப்படியாவது சொல்லிடுறேடா. ஒண்ணுமே இல்லை, 8 அக்ஷரம் தான், ரொம்ப சுலபம், நீங்க சொல்லுங்கன்னு நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னாராம். சொன்னா அதுக்கு அந்த அப்படியே உயிர் போற திசையில படுத்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாராம், ஆமாகில் பார்க்கிறேன், ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன்னா கரெக்டா 8 அக்ஷரம். அதுவும் ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு அதே 8 அக்ஷரம். அப்ப ஆழ்வார் நினைச்சாராம், 8 அக்ஷரம் சொல்றதுக்கு பிராணி இருந்தது, 8 அக்ஷரம் சொல்றதுக்கு பிராணி இருந்தது, அப்ப கூட கடைசி கெஞ்சரும் நமோ நாராயணன் சொல்லலாம், அதை விட்டுட்டு ஆமாகி அப்படின்னு அர்த்தம், ஆகட்டும் முடிஞ்சா சொல்றேன் அப்படின்னு அர்த்தமா. அவ்வளோ பேசுவானோ குருநாதர். இதை எப்படி சொல்லுவார் இல்லையா, கிட்ட போய் நாமா சொல்லு அப்படின்னா, நான் கூட சொல்லணும் தான் நினைக்கிறேன், முடிஞ்சா சொல்ல மாட்டேன், எனக்கு முடியறதே இல்ல, கொஞ்ச நேரம் நாமா சொன்னாலே அப்படியே தொண்டையெல்லாம் வலிக்கிறது, அப்படியே எனக்கு முடியாம, அப்படி இவ்வளவு பேசுறியப்பா, இதுக்குள்ள நீ ஒரு வாட்டி 10 வாட்டி நாமா சொல்லுங்க அப்படின்னு தோணும் இல்லையா? இத்தனை முடியாது முடியாது முடியாது, கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ராமா சொல்லிருக்க முடியுமே, சொல்லாம விட்டியேன்றாரு. அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன்னார். அப்படி நாமத்தை சவணம் பண்ணா போதும், திருவரங்கம்னு சொன்னா போதும். இந்த கண்டினியூஸா இந்த பாசுரங்கள் அதான் சொல்ல போறாரு. திரும்பி திரும்பி இந்த ஊர் பேரை சொல்லேன், இந்த திவிதேச பேரை சொல்லேன், திருவரங்கம்னு சொல்லேன். 13வது பாசுரத்தையும் சொல்றார். எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூந்துவள மாலை விண்ணவர் கோணை ஏத்த அறிவில்லா மனிதர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பாராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் உள்ளெழுந்து ஒழியுமன்றே. எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் அப்படின்னு, எரியும் நீர் வெறிகொள் வேலை அப்படின்னு இந்த உலகம் எப்படி இருக்கு, நாற்புறமும் சமுத்திரத்தால அப்படியே சூழ்ந்து இருக்கு. சிம்பிளா பார்த்தா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற. பூமி எப்படி இருக்குன்னா நாற்புறமும் அப்படியே சூழ்ந்து இருக்கு சமுத்திரத்தால, அப்படியே அலைகள் அதுல வந்து அப்படி வீசின்னு இருக்கு. அப்படி அது அப்படி இருக்கு. வெறிகொள் வேலை அப்படின்னா எப்பவுமே கடற்கரைக்கு போனா அதுல வந்து நமக்கு ஒரு ஒரு கந்தம் வரும். என்ன கந்தம் அப்படின்னா மீன் கந்தம், மத்ய கந்தம் அங்க நிறைய வரும். அப்படின்னு வெறிகொள் வேலை, அப்படி அப்படியே அலையலையா அடிக்கக்கூடிய சமுத்திரத்துல அது கரைக்கு போனா இப்படி ஒரு நாற்றம் வரக்கூடியதான, ஒரு மீன் கந்தம் வரக்கூடியதான ஒரு நாற்றம் உடைய இதுதான் சொல்றாரு இல்லையா பெரியவாச்சான் பிள்ளை. இது வந்து ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷனா சொல்லல, அவர் சொல்றார். அப்படி எதுக்காக ஆழ்வார் இதை சொன்னார்னா, சம்சாரத்தை நம்ம அப்படி மாட்டின்னு இருப்போமா, 4 பக்கமும் சமுத்திரத்துக்குள்ள ஒரு பூமி ஏன் கொடுத்துருக்கான்னா இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது மாட்டின்னு இருக்கோம். அப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னு அவர் சொல்றார். வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போல் அப்படின்னு, காட்டுல நிறைய நரிகள் இருக்கும், நரி கூட்டம் இருக்கும். இப்ப திடீர்னு காட்டு வெள்ளம்னு வந்துரும். காட்டு வெள்ளம்னு வந்தா அந்த வெள்ளத்துல இந்த நரிகள் எல்லாம் கூட்டமா என்ன பண்றது, தத்தளிக்குமா. அவர் சொல்றார் வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போல். அந்த மாதிரி சம்சாரத்துல அப்படி இவாளும் சரி தவிக்கிறாளே, இந்த வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போல்னு யார் சொல்றான்னா பெரிய திருமொழியில சொல்றார். அப்படி அதை எடுத்து காட்டாருங்க சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி ஜனங்கள்லாம் இப்படி அவஸ்தப்படுறாளே, இவா இப்படி அவஸ்தப்பட வேண்டியவா இல்லையேங்கிறதுனால எரியும் நீர் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்க வேண்டியவா இல்லையே, இவா எங்க இருக்கணும்னா பரமபதத்திலனால வா இருக்கணும். இத்தனை வாட்டி ஆழ்வார் இப்படி சொல்லிட்டாரு இல்லையா, எங்கேயும் இருக்க வேண்டியது ஏதோ ஆனந்தத்துல கூத்தாட வேண்டியவன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேப்பா, நீ யாரோட அம்சம், நீ யாருக்கு சொந்தம், அதை மறந்து போய் ஏதோ துக்கப்பட்டு இருக்கேப்பா, ஏதோ ஆனந்தம் நினைச்சிட்டு அலையிறியே, ஆனந்த ஸ்வரூப்ப நீங்க படுத்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட வரமாட்டேங்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. அது மாதிரி இங்க சொல்றார், பரமபதத்துல சம்சாரத்துல இந்த மாதிரி நெருக்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லாம சௌக்கியமா இருக்க வேண்டியவனாச்சே. அப்படி இருக்கவன் எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம், மாநிலத்து உயிர்கள் எல்லாம் அப்படின்னா இங்க இருக்க வாழக்கூடிய அத்தனை பேரும் உயிர்கள் எல்லாம். சகஸ்ரநாமத்திலேயே கிஞ்சப்பன் முச்சதேகி ஜந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப ஜந்துன்னு சொன்னா அதுக்கு என்ன என்ன அர்த்தம் கொடுக்குறா அப்படின்னா, ஜனன தர்மா அப்படின்னா பிறந்திருக்கிறது எல்லாம், இதுக்கெல்லாம் பிறப்பு இருக்கும், இதெல்லாம் உயிர் வாழறதோ, அந்த உயிர் உள்ளது எல்லாத்துக்குமே அதிகாரம் நாமாஸ்திரத்துக்கும் பொழுது மாநிலத்து உயிர்கள் எல்லாம், எல்லா உயிருமே வெறிகொள் பூந்துவள மாலை. எவ்வளவு அழகா ஆழ்வார் அந்த இடத்துல எரியும் நீர் வெறிகொள் வேலை சொல்லிட்டு வெறிகொள் பூந்துவள மாலை, அங்க ஒரு நாத்தம் சொல்றார், அங்க ஒரு கந்தம் சொல்றார், இங்க ஒரு கந்தம் சொல்றார். சம்சாரம் எப்படி இருக்குன்னா துர்கந்தமா இருக்கு, இங்க பெருமாள் எப்படி இருக்காருன்னா சுகந்தமா இருக்கானா. பரிமளர் அங்கன்னு பகவானுக்கு பேர் இல்லையா, அதாவது சொல்றார் வெறிகொள் பூந்துவள மாலை. அப்படி துளசி மாலையோட ஒரு கந்தத்தோட பகவான் கிருஷ்ணன் இருக்கானா, அவனே பரிமளர் அங்கன். அந்த பரிமளர் அங்கனுக்கு இன்னும் பரிமளம் சேர்க்கிற மாதிரி துளசி மாலைய அப்படி பெருசா போ, எத்தனை வாட்டி சொல்லிட்டாரு துளவ மாலையை பத்தி ஆழ்வார். அப்படியே பெருசா அதை போட்டு இருக்கானா, பெருமாளுக்கு வேற அலங்காரமே வேண்டாம். ஏன்னா பகவானுக்கு எந்த பூஷணம் போட்டாலும் பூஷண பூஷணாங்கம்னு, பூஷணத்துக்கு பகவான் தான் பூஷணமா இருக்கான். பகவானுக்கு அது ஒண்ணும் அழகு சேர்க்காது, அந்த பூஷணத்துக்கு பகவான் அழகு சேர்ப்பான். அதனால பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டா போதும், எளிமையா இருக்கு. அந்த துளசி மாலைய அத்தனை மகான்கள் அப்படி தியானம் பண்றான். பெருமாள் மேல துளசி மாலை நினைச்சா அது பெருமாள் மேல எப்படி புரள்றது, அப்படி நம்ம புரளணும்னு நம்ம உற்சவாதி காலத்துல புறப்பாடும் பொழுது குருநாதர் வந்து பிரேமிகவர்தனை அப்படி புறப்பாடுல கூட்டிட்டு போய் பாடும்பொழுது எப்பவுமே இந்த ஆலோல துளசி வனமாலா பூஷண ஸ்ரீராம ராம ஹரே அப்படின்னும் பொழுது குருநாதரோட மாலை அப்படி ஆட்டி, குருநாதருக்கு அந்த மாலையை அப்படி எடுத்துன்னு இப்படி ஆட்டுவார். ஏன் அப்படின்னா அந்த 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 ஞானம் வரும். அப்படி பகவான் மேல அது அப்படி ஆடுறதே ஆலோல துளசி வனமாலா பூஷண ஸ்ரீராம ராம ஹரே. श्रीमन्नारायण कृष्ण गोविंद जगन्नाथ गोपाल जगन्नाथ पुरुषोत्तमा पालय அப்படின்னு அந்த நினைவு வருது இல்லையா? அதனால்தான் அந்த நினைவு வந்தாலே பெருமாள் மேல துளசி எப்படி புரள்றதோ அப்படி இவளுக்கு பாவம் வந்து கீழே புரள ஆரம்பிச்சுடுவாளாம். புகாராம் பாபா பாடுறா இல்லையா, எப்படி இது பகவானுக்கு எது அவ்வளவு அழகா இருக்குன்னா, துளசி ஹாரகணா காசி பீதாம்பர துளசி ஹாரகணா காசி பீதாம்பர आवड़ निरंतर ध्यान सुंदर ते ध्यान उभाविते वरी करकटवारी देवुगिया तुलसी हार गणा कासे पीतांबर அப்படின்னு சொல்லும்போது துளசி ஹார அந்த சுந்தரதே ध्यान அது தவிர வேற தியானமே வேண்டாம். இந்த பெருமாள் அப்படி கையில பாண்டுரங்கன் அப்படி இடுப்புல அப்படி கைய வச்சுண்டு அவன் கழுத்துல துளசி மாலை தியானம் போதுங்கிற அதுலயே மூழ்கினா போதும் அப்படிங்கிறார் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் மேல வெறிக்குள் பூந்துவள மாலை விண்ணவர் கோனை ஏத்த. இதை விட்டுட்டு இந்த இப்பேற்பட்ட ஒரு சுகந்தம் இருக்கக்கூடிய பகவானை விட்டுட்டு லோகத்துல மீனகந்தம் ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு நாளைக்கு ஒரு மீன் விற்கிறவ வியாபாரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு காலி கூடையோட அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப இருட்டி போயிடுத்து, மழையாயிடுத்து, அவளால அதுக்கு மேல போக முடியல. ஒரு வீட்டுல போய் கேக்குறா, இன்னைக்கு நான் இங்க எங்கேயாவது உங்க தோட்டத்துல இன்னைக்கு விட்டுக்கிட்டா காத்தால் நான் கிளம்பி போயிடுறேன், ராத்திரி ரொம்ப வேலையாயிடுத்து, மழை பெய்யறது, போகிறதுக்கு இடம் இல்லை. உடனே சொன்னா, சரிம்மா மழை நின்றா நீ இந்த தோட்டத்திலே படுத்துக்கோனா. அவ வீட்டுல ஒரு பூந்தோட்டம் இருந்துதான், அந்த பூந்தோட்டத்துல படுத்துக்கலான்னு இவ போறா. போய் படுத்துண்டா அவளுக்கு தூங்கவே முடியலையா ராத்திரியெல்லாம். அப்புறம் என்ன பண்ணா, அந்த கூடை வச்சிருக்கா இல்லையா, அந்த மீன் கூடை எடுத்துட்டு அந்த மீன் கூடைக்குள்ள தலையை வச்சுட்டு அப்புறம் தூங்கினாலும். காலத்துல கேட்டா, ஏமா அப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டா அவ சொல்றா, ராத்திரியில அந்த சுகந்தம் இருக்கே அது எனக்கு அது ஒத்துக்கவே இல்லை, இந்த மீன் வாசனை இருந்தாதான் நான் தூக்க முடியுது. ஏன்னா அப்படி சம்சாரிகள் வந்து அதுல அப்படி மூழ்கி மூழ்கி அது அப்படியே பழகி போய் அது பிடிச்சி அப்படி போய் இருக்கேலேன்ற அது போய் இந்த கந்தம் பிடிக்காம அது பிடிச்சிருக்கே. பிறந்ததே எதுக்காக, நான் விண்ணவர் கோனை ஏத்த பிறந்திருக்கிறதே எதுக்குன்னா, பிறவி பையனே பகவானு நம்ம வந்து அடையறதுக்காக தான், அவனை கொண்டாடுறதுக்கு தான் பிறந்திருக்கோம். எடுக்கிறார் ராமாயணத்துல இருந்து லக்ஷ்மணாழ்வாள் பிறந்திருக்கிறதே எதுக்குன்னு சொல்றாளாம் சுமித்ரா மாதா. எப்ப பகவானுக்கு வனவாசம்னு சொல்லிட்டாரோ உடனே வனவாசம் யாருக்கு, ராமபிரானுக்கு தான். விஸ்வாமித்திரன் முதல்ல வந்து ஜேஷ்டம்மே தாத்துமரசி அப்படின்னு எனக்கு ராமரை கூட அனுப்புன்னு சொல்லும் பொழுதும் இலவசமா போறது யாருன்னு லக்ஷ்மணர். ஏன்னா அவரு ராமரை பிரிஞ்சவரால் இருக்கவே முடியாது. இவர் அவர் கூப்பிடல, விஸ்வாமித்திரர் கூப்பிடல, இவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அந்த மாதிரி இப்ப வனவாசம்னு சொல்லும் பொழுது யாருக்கிட்ட வராம யாருக்கு போகணும் அப்படின்னா ராமர் தான் போகணும். அப்ப கௌசல்யா அப்படி அழறா, உரல்றா, இப்பிராணன் போகாதா அப்படின்னு அழறா, அப்படிலாம் அழறா இல்லையா? அதே அப்படியே கான்ட்ராஸ்டா காட்டுறா சுமித்ர. ராமருக்காவது கௌசல்யா அழும்போது ராமருக்காவது அவன் அப்பா வரம் கொடுத்துட்டார், போன நிர்பந்தம் இருக்கு, லட்சுமணருக்கு நிர்பந்தம் இருக்கா, ஒண்ணும் கிடையாது, அவன் தான் வனவாசம் போனோங்கிறார். அப்ப சுமித்ராமா கிட்ட போய் விட பெற்று இருக்கலான்னு அவரும் போறார். போனா சுமித்ராமா சொல்றேன், என்னன்னு இன்னும் நின்று இருக்கேன்னு கேட்கிறேன், நீ கிளம்பி போய் ஏற்கனவே போயிருக்க வேண்டாமாங்கிற, போக வேண்டாமா எதுக்குன்னா சிஷ்டஸ்துவம் வனவாசாய அப்படிங்கிறானோ, நீ உன்னை பெற்றதே அதுக்கு தெரியுமா, நீ வனவாசம் போறதுக்குதான் உன்னை பெற்றிருக்கேங்கிறான், நீ பிறந்ததே அதுக்குதான்ப்பா, நீ போ. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா அயோத்தியா மட்டவின் வித்தி கச்சதாத்த யதா சுகம்னு சொல்ற மாதிரிதான் தசரதர், சீததான் உனக்கு நான் அம்மா, நீ அயோத்திய அப்படிங்கறது அந்த காடுதான், அதுதான் அங்கதான் உனக்கு சுகம் போ அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்படி சொல்ற நம்ம பிறந்திருக்கிறதே எப்படி லட்சுமணர் பிறந்திருக்கிறதே வனவாசத்துக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னோ அப்படின்னா இந்த கைங்கரியத்துக்குன்னு அர்த்தம். அப்படி நமக்கு பிறந்திருக்கிறதே அதுக்குன்னும் பொழுது அருகில்லா மனிதர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பாராகி ஒரு வார்த்தை அரங்கான்னு சொன்னா போதுமே நரக்கமே ஒண்ணு இல்லாம போயிடுமே, அப்படி சொல்லாம இவ இருக்காளே அப்படின்னு கவலைப்பட்டு சொல்றார். அப்படிங்கிற இந்த பாசுரத்தோட இன்னைக்கு நம்ம பூர்த்தி பண்ணிட்டு வேலை நாளைக்கு பார்ப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியே வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கநாதா.